வெல்கம் டு மை சேனல்ஸ். இப்போ நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, சுகர் பீட்ஸில் ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி போகணுங்கிறது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லிடுறேன். சின்னதாக ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறோம். நம்ம எந்த அளவுக்கு சுகர் பீட்ஸ் போடணுமோ அந்த அளவுக்கு பாக்ஸ் போட்டால் போதும். பெருசாக வேணால் பெருசாக போட்டுக்கலாம், சின்னதாக வேணால் சின்னதாக போட்டுக்கலாம். இந்த லோடிங்கை வந்து நம்ம கிராஸ் கிராஸாக தான் நம்ம போட போகிறோம். இப்போ கரெக்டாக அந்த பாக்ஸ் போட்டதுலேருந்து எந்த அளவுக்கு பீட்ஸ் கரெக்டாக ஃபில் ஆகும்னு பார்த்துக்கணும். ஸோ இதில் வந்து 3 பீட்ஸ் வச்சா கரெக்டாக இருக்கும், அந்த பாக்ஸ் ஃபில் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு நான் 3 பீட்ஸ் வச்சு ஸ்டிச் போட்டு திருப்பி மேலே ஒரு சின்னதாக ஒரு ஸ்டிச் போடுறேன். திருப்பி எந்த அளவுக்கு பீட்ஸ் வேணுங்கிறத பார்க்குறேன். கரெக்டாக அந்த கார்னர் எட்ஜஸ் வர அளவுக்கு நான் பீட்ஸ் போட்டுக்கிறேன். போட்டுட்டு திருப்பி ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பி மேலே ஒரு ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ இதே போல் இந்த கார்னர் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து எண்டிங் வர வரைக்கும் கிராஸாக எந்த அளவுக்கு பீட்ஸ் வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்தளவுக்கு பீட்ஸை கரெக்டாக ஃபில் பண்ணி ஒரு ஸ்டிச் போடுறோம். ஸோ இதேமாரி கரெக்டாக டபுள் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிட்டே வந்தோம்னா கரெக்டாக நீட்டாக வந்துடும் இந்த ஃப்ளோடிங் ஸ்டிச்சஸ். என்னோடய கிளாஸில் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் நடத்துகிறது புரியலன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு கிளாஸில் உங்களுக்கு நான் கிளியராக கிளாஸ் எடுப்பேன். இந்த ஸ்டிச்சஸ்க்கு வந்து அவுட்லைன் நீங்கள் கொடுத்துடணும். இனிமேல் வர இந்த மாதிரி ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சு அந்த மாதிரி வர ஸ்டிச்சஸ்க்கு எல்லாத்துக்குமே ஜரியால் அவுட்லைன் கொடுத்துட்டு தான் நீங்கள் போடணும். இதுக்கு நான் எக்ஸசைஸும் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த எக்ஸசைஸ் முடிச்சுட்டு நீங்கள் டிசைன்ஸ் போட்டு எனக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணணும். இன்னும் 2-3 ஸ்டிச்சஸ் தான் இருக்குது. ஸோ இதை முடிச்சிட்டோம்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டிச்சிங்ஸ் கிளாஸ்க்கு போயிடலாம். நம்ம 6 கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அடுத்ததுலேருந்து ஸ்டிச்சிங் கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த ஃப்ளோடிங்கை வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். கார்னர்ஸ் தான் மெயின். அந்த கார்னர் வந்து எந்த அளவுக்கு பீட்ஸ் ஃபில் ஆகுதோ அந்த அளவுக்கு பீட்ஸ் போட்டு நம்ம ஸ்டிச் கொடுத்துக்கிட்டே வரோம். இப்போ ஃபுல்லாக முடிச்சிட்டோம். நம்ம நாட் போட்டுக்கிறோம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்துடணும். டிசைன்ஸ்லாம் அதேமாரி அவுட்லைன் கொடுக்கணும். நான் எக்ஸசைஸ் கொடுக்குறேன், அது போட்டுருங்க. இந்த ஃப்ளவரில் வந்து ஃப்ளாட்டாக ஃப்ளவர்க்குள்ளேயுமே நீங்கள் பீட்ஸ் கொடுத்து டிசைன்ஸ் பண்ணணும். ஒரே கலர் கொடுக்காதீங்க, டபுள் கலர் கொடுங்க. சென்டர் பாயிண்ட்டில் வேறு கலரும், லீஃபில் வந்து வேறு கலர்ஸும் கொடுங்க. சரி, முடிச்சுட்டு எக்ஸசைஸ் போட்டுட்டு டிசைன்ஸ் போட்டு உங்கள் ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்ஸ்.